புழல் சமையற்கூட சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கார தோசை செய்யறது எப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள் இட்லி அரிசி 1/2 கிலோ, அடுத்தது பெருங்காயம் ஒரு நெல்லி பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு, இஞ்சி 10 பூண்டு பல்லு, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், 1 கொத்து கருவேப்பிள்ளை, சுரைக்காய் வந்து பெரிய ஒரு பிஞ்சு சுரைக்காய் அதில் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன், கடுகு 1 ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1, 10 வரமிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 50 கிராம் துவரம்பருப்பு. அடுத்தது பாருங்கள், நான் வந்து சுரைக்காயை எடுத்து நல்லா தோலை சீவி வச்சுக்கிட்டு கேரட் துருவுறதில் வந்து அதை நல்லா நான் துருவி வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து அரிசியை நல்லா கழுவுறேன் பாருங்கள், கழுவி இதை 1 மணி நேரம் ஊற வச்சிடுறேன். அதுபோல் துவரம்பருப்பையும் நான் நல்லா கழுவி ரெண்டையும் 1 மணி நேரம் ஊற வச்சிடுறேன். ஊறின உடனே இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ மாவை பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு கடாயை வச்சு 1 ஸ்பூன் கடுகு போடுறேன். அதுலேயே 1 கொத்து கருவேப்பிள்ளை, வெங்காயம் 1 வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருந்தோம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கிக்கிட்டு அதுலேயே மஞ்சத்தூள் பெருங்காயம் எல்லாத்தையுமே போட்டு வதக்கிட்டேன். எல்லாத்தையும் வதக்கி இப்போ மாவில் கொட்டுறேன் பாருங்கள், மாவில் கொட்டிட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு இப்போ தோசை ஊற்றலாம். தோசை ஊற்றினீங்கன்னா நம்ம வந்து தோசை ரொம்ப சாஃப்டாக வரும். தோசை பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது மாதிரியே செய்து பாருங்கள். நீங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.